வணக்கம் நண்பர்களே, அம்மா பாஷன் சேனல் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் உங்க சார். இன்னைக்கு நம்ம பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, தால் எக் கிரேவி. இந்த எக் கிரேவி செய்யறதுக்கு தக்காளி, பூண்டு, வெங்காயம், இஞ்சி, 6 முட்டை, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் தேவையானது. தம்பி சொல்லிட்டானுங்களா? வணக்கம் நண்பர்களே, மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், தம்பி சொன்ன மாதிரி பச்சை பயிர் வந்து பைத்தம்பருப்பு, முட்டை, கிரேவி சேர்க்கணும், சக்காத்துக்கு சேர்த்துக்க. இது வச்சு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெயை காய வச்சு முட்டை இந்த மாதிரி ஊற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கணும். எண்ணெயில் முட்டையை ஊற்றி எண்ணெய் நல்லா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடலாம். முட்டையை பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு இந்த சைட் டிஷ் வந்து பஞ்சாபி தபாவில் ரொம்ப ஃபேமஸ் ஃப்ரெண்ட்ஸ். நார்த் இந்தியன் ஸ்டைலில் டிஷ் இது. சப்பாத்திக்கு ரொம்ப எம்மியாக இருக்கும். வச்சு ஊற்றி நல்லா கொடி மாசம் மாதிரி பொறிச்சு எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 6 முட்டை சேர்த்து பொறிச்சதுக்கப்புறம் உங்கள் டேஸ்ட் கலவை உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், ஸ்டவ்வை பற்ற வச்சு எண்ணெய் கொஞ்சம் தூக்கலாக விட்டுட்டு கடுகு தாளிச்சிட்டு சீரகம் செரிமானத்து ரொம்ப நல்லதில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுட்டாச்சு. கடுகு பொரிஞ்ச வாட்டி கருவேப்பிலை பொரிச்சு வச்சு தக்காளி வெங்காயம் நல்லா கட்டிங்காச்சு, சாப் பண்ணிட்டாச்சு எல்லாத்தையுமே. பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டுலாம் கூட நைஸாக கட் பண்ணிக்கோ ஃப்ரெண்ட்ஸ். இடிக்காமல் இதை நல்லா குக்கான வாட்டி வதங்கின பிறகு வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வெங்காயம் தக்காளி எவ்வளோ கொலை வதங்கி வருதோ கிரேவி ஆகி வருது அவ்வளோ கொலைக்கு நம்ம செய்கிற டிஷ்ஷு கம்மியாக இருக்கும். நான் எப்பயும் சொல்கிறது எல்லாத்தையும் வெங்காயம் வதக்கிறதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். இது பஞ்சாபி ஸ்பெஷல் ஏற்கனவே சொன்னால ஃப்ரெண்ட்ஸ், பஞ்சாபி தபாஸ் சொல்ல பஞ்சாபி ஸ்பெஷல். ஆமாம், சமீபத்தில் நியூஸில் வந்து நிறையா வந்து வெளியில் சாப்பிட்ற பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் ஆகுதுன்னு சொல்லிட்டு நியூஸில் வர்றது இல்லைங்களா? அதுக்கு முன்னமே மாமா வந்து எதுவும் வெளியில் வாங்கி தர மாட்டார். இது வந்தாலும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுக்காங்க, நான் வாங்கி தந்துடுறேன்னு பொதுவாகவே. அதுக்கப்புறம் அவர் வந்து உணவே மருந்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடு. இந்த பிள்ளைங்க வெளியில் கடையில் வாங்கி சாப்பிட்றதுனால வர தொல்லை, அப்புறம் உணவே மருந்தினுடைய சிறப்புகள்லாம் வந்து நிறையா வந்து எனக்கு யூடியூப்பை காட்டுவாங்க. அதை பார்த்து பார்த்து நானும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சம் செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். டாக்டர் சிவராமன் சொல்லுவார், இயற்கை வைத்தியர். எங்கள் அப்பாவும் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், வெளியில் வாங்கியே தர மாட்டாங்க. சின்ன அப்பவுமே வீட்டிலேருந்து தை சாதம் புளி சாதம் இல்லாமல் சாதம் கட்டி தான் போவோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போனாங்க சின்ன குழந்தையாக இருக்காங்களே, இதில் தான் இந்த ஓட்டல் மோகம்லாம். ஆனால் வாங்கி தர மாட்டாங்க அப்பவுமே. அப்படியே சாப்பிட்டா நமக்கு சேர்றது இல்லை, அது வேறு விஷயம். வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு வெளியில் சாப்பிட்டா நமக்கு சேர மாட்டேங்குது. ராசி பருக்கிறது மாதிரி வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிஷ்ஷுக்கு நல்லா ஒரு 3-4 விசில் வச்சோம்னா நல்லா மசிஞ்சிடும். முட்டையை நல்லா பொறிச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கொடி மாசு மாதிரி தக்காளி அப்படின் வச்சு தக்காளி நல்லா குழஞ்சி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மாஷாயி வரணும், ரெண்டு போல் குக்காயி வரணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி நல்லா குழஞ்சி வந்த வாட்டி நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க பைத்தம்பருப்பு தாளை சேர்த்துக்கிட்டு போகிறோம். கொஞ்சம் சிம்மில் வச்சு செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எண்ணெய் கொஞ்சம் தூக்கலாக விட்டதுனால ஒட்டாமல் இருக்கு. பாருங்கள் கடாயில் சிறுபருப்புலாம் கொஞ்சம் லைட்டாக அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை தான் எண்ணெய் கொஞ்சம் தூக்கலாக விட்டேன். முட்டை சிறுபருப்புன்றதுனால உப்பு காரெல்லாம் சரி பார்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டை இப்போ ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிட்டிகை மஞ்சள்தூள் போட்டுக்கணும்.
இது கொதிக்க ஆரம்பிக்கும். கொதிக்க ஆரம்பித்தவாட்டி பொறிச்சு வச்சுருக்க முட்டை பொடி மாசு இதில் சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சுவைக்காக கொஞ்சம் மிளகாய் பொடி சேர்த்துக்கணும். ஏன்னா பச்சை மிளகாய் நம்ம மூணு தானே போட்டிருக்கோம். இந்த டிஷ் வந்து நாங்கள் அஞ்சு பேருக்கு தேவையானது செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவு பாருங்கள், இந்த பச்சைக்காரம் வாசனை போனாலும் கொதித்து குக்காயி வரணும். நான் பச்சைக்காரம் பச்சை மிளகாய் காரமே போதும்னு நினச்சேன். எங்கள் குட்டி கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணுமான்னு கேட்டாங்க. ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து முட்டை ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் முட்டை ஆட் பண்ண போகிறோம். பொறிச்சு வச்சு பொடி மாசு பொடிச்சு முட்டையை ஆட் பண்ணுறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிம்மில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா திக்காக கிரேவி வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பொடி பொடி மாசு பண்ணிச்சு முட்டையை போட்டுருக்கோம்ல, இந்த முட்டையில் இந்த மசாலாலாம் இறங்கணும். ஸோ தட் ஸ்லோவாக வச்சு சிம்மில் வச்சு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் நல்லா குக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து இந்த எசன்ஸ்லாம் அது உள்ளே இறங்கி சாப்பிடும்போது எம்மியாக இருக்கும். ஏன்னா நம்ம முட்டையை வெறுமனே ஆயிலில் கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டு பொறிச்சு எடுத்துக்கிட்டோம் இல்லைங்களா. ஸோ தட் இப்போ நல்லா கொஞ்சம் ஃபைவ் மினிட்ஸ் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது இறக்கிறதுக்கு முன்னாடி கருவேப்பிலை கொத்தமல்லியை போட்டு பரிமாறிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா திக்காக வந்துடுச்சு கிரேவி. ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வச்சுக்கிட்டாங்க. இப்போது ஃப்ளேவருக்கு கொத்தமல்லி நல்லா பொடி பண்ணி தூவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். யம்மியான தால் எக்கு தால் தயாராகிடுச்சு. சப்பாத்தி ரெடி பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். சுவையான பஞ்சாப் ஸ்டைல் தால் முட்டை கிரேவி ப்ளஸ் சப்பாத்தி தயார். நீங்களும் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க அம்மா அப்பா ஐஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன், நலமுடன்.